நைட் தான் வீடியோ ஷூட் பண்ணுறதா இருந்துச்சு. அதுவும் மூணு வீடியோ. ஆல்மோஸ்ட் 12 o'clock தான் நான் வீடியோ ஷூட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து உமன்ஸ் டேக்கான க்ரீட்டிங் கார்டு வீடியோ தான். ஸோ அதுக்கேற்றவாறு பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோவே நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த ஹார்ட்ஷிப்பில் கொஞ்சம் பேப்பர்ஸ் கட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கட் பண்ணிவிட்டு இதில் க்ளூ ஒட்டிட்டு அது காயறதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுக்கும். நானும் உஃபு உஃபுன்னு ஊதி ஊதி அது எப்படி இல்லாமல் காய வச்சுட்டு சூப்பராகவே க்ரீட்டிங் கார்டும் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணி முடிச்ச டைமிங் பார்த்தீங்கன்னா 2:09. அதுக்கப்புறம் மினியேச்சரில் அந்த கிளேயை வச்சு கொஞ்சம் அந்த ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ முடிச்ச டைம் பார்த்தீங்கன்னா 3:52. தென் இந்த கார்னர் போர்டு ரீசனாக வாங்கியிருந்தேன். அதில் ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராகவே ஜெல்லி ஸ்லைம் வந்துருந்துச்சு. க்ளூ இல்லாமல் இந்த ஸ்லைம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கார்னர் போர்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வியூ ப்ரிண்ட் இந்த ப்ராடக்ட் டேக் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4:12 ஆயிடுச்சு. நான் அப்படியே தூங்க போயிட்டேன். இன்னொரு மினி வ்ளாகில் பார்க்கலாம். பாய் செலக்குட்டி. சோனல் வருஷத்திரே கமெண்ட் பண்ணது கிரீத்திஸ் கிரியேஷன் கிவி ஸ்லைம் மகேஷ். தேங்க்யூ ஸோ மச் செலக்குட்டி.